ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜஸ்ட் வாட்ச். நான் உங்கள் ஐஷு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் இருக்க விஜயவாடாவில் தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் பிளாட்ஃபார்ம் 65. இது வந்து விஜயவாடா மெயின்லேருந்து அரௌண்ட் 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட தீம் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ட்ரெயின் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு டேபிளும் வந்து ஒரு ஜங்ஷன் அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்ஷன் நேம் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சிக்னல் லைட் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபுட் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு டாய் ட்ரெயின் மூலமாக வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்பவே வந்து இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதோட சரௌண்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பேலஸ் மாதிரியே இருக்கும். அதாவது இதில் இருக்க வால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து வால் டிசைன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ட்ரெயினில் வந்து டிஃப்ரெண்ட் கோச்சஸ் இருக்குது, ஏசி கோச் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கேபின் வேணும் அப்படின்னு சொன்னால் கேபினும் எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் சீட்ஸ் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ கிச்சனில் இருந்துட்டு எப்படி வந்து ஃபுட்டு வந்து ட்ரெயின் மூலமாக வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4-5 ட்ரெயின்ஸ் வந்து கிச்சன்லேருந்தே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னே இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ட்ரெயின் மூலமாக வந்து ஃபுட்டு வந்து டெலிவர் ஆகும். ஸோ மெனு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நம்ம நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே எல்லா விதமான ஃபுட்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ். ஸோ வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோரில் நியர் பென்ஸ் சர்க்கிள் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சாலட்ஸ், சூப்ஸ், வெஜ் சூப், நான்வெஜ் சூப்ஸு, சவுத் இந்தியன் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்டர்ஸ், வெஜிடபிள் ஸ்டார்டர்ஸ் இருக்குது, நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ், அதாவது என்ன, பிரியாணி, எக் பூர்ஜி, சிக்கன், மஷ்ரூம் புலாவ். ஸோ நம்ம நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இது கிடைக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்குது. பட் மற்ற ரெஸ்டாரண்ட் கம்பேர் பண்ணுறப்ப ஃபுட் குவான்டிட்டி வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் நானும் ஒரு சிக்கன் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ட்ரெயினில் ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டேபிள் நேம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகாக்குளம் ஜங்ஷன், அங்கே தான் வந்து எங்களோட டேபிள் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஃபுட் ரெடி ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பக்கத்தில் இருக்க அந்த சிக்னலில் வந்து க்ரீன் லைட் எரியும். அந்த க்ரீன் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபுட் ரெடி ஆகிருச்சு, நம்மளோட ட்ரெயின் வந்து ரிசீவ் ஆக போகுது. அந்த மாதிரி தான் ஸோ நம்ம எந்த டேபிளில் இருந்தாலுமே அந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்து எந்த டேபிள் எந்த ஜங்ஷன் போகுமோ அதில் போயிட்டு கரெக்டாக நிற்கும். ஸோ ஃபுட் நம்மளுக்கு கொடுத்த பிறகு அது அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்து அகெயின் வந்து அது கிச்சனுக்கு வந்து போயிடும். ஸோ ஸ்ரீராம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து அந்த ட்ரெயினை வந்து பார்த்துட்டு இருந்தான்.
இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண பட்டர் நானும் சிக்கன் கிரேவியும் வந்து வந்துருச்சு. ஸ்ரீராமுக்கு அந்த ட்ரெயின் வந்து அந்த லேண்ட் ஆனதை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஈச் பட்டர் நான். ட்ரெயின் போயிச்சா? சாப்பிடு. என்ன வாங்கியிருக்கீங்க? சிக்கன் கிரேவியா? நல்லா இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துட்டு ட்ரெயின்லேயே வந்து ரிசீவ் ஆச்சு. இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் வந்து எக் பிரியாணி. இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு பிரியாணி ரைஸ் தனியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு எக் கிரேவி அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரியாணியோட இந்த கிரேவி தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நல்லா ஸ்பைஸியாக வந்து இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பில் அமௌண்ட். ஸோ மூணு ஆர்டர் பண்ணியிருந்தோம், கடாய் சிக்கன், பட்டர் நாட், எக் பிரியாணி, மூணு சேர்த்து 678 rupees வித் ஒரு ஸ்வீட் பாக்கோட வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.